வணக்கங்க, நல்லி மணி குக்கிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வாசலில் போடக்கூடிய டோர் மேட்டை எவ்வளவு சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் நம்மளோட கையோ உடலோ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா நோகவே நோகாதுங்க. அதே மாதிரி இந்த மேட்டெல்லாம் ஒரு வருஷம் ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். வாங்க, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபந்தில் இந்த மேட்டெல்லாம் துவைக்கிறதுக்கு ஒரு ட்ரப் எடுத்திருக்கேங்க. ட்ரப்போ பக்கெட்டோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு நாலு மேட் எடுத்திருக்கேன். இந்த மேட் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நல்லா, அதாவது நம்ம கை சுடுற அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேங்க. இந்த சுடு தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி வெது வெதுன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் தொட்டிங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கணும் சூடு, அந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட போகிற மேட்டு மூழ்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை மேட் வச்சுருக்கீங்களோ அந்த மேட் மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சுடு தண்ணியில் நான் மேட்டெல்லாம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மேட் கூட நம்ம அலசுறதுக்காக வீட்டில் இருக்க துணி துவைக்கிற லிக்விட் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணாமல் துணி துவைக்கிற பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒன்றேகால் மூடி அளவுக்கு இந்த லிக்விட் நான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஒரு ஒன்றேகால் ஸ்பூன் அளவுக்கு, நாலு மேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதுங்க. பவுடராக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொட்டிங்கன்னா சூடாக இருக்கணும், அந்தளவு இருந்தால் போதும். அதுக்குன்னு கொதிக்க கொதிக்க கை வேகிற அளவுக்குலாம் இல்லைங்க, நார்மல் சூடு இருந்தாலே போதும். இப்போ ரெண்டாவது டிப் என்னென்னா, நான் கல்லுப்பு எடுத்திருக்கேங்க. நான் சொன்ன ரெண்டாவது டிப் இது தாங்க, கல்லுப்பு. இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இதில் துவைக்கும் போது நம்மளோட மேட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அதே சமயத்தில் குயிக்காக அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். இந்த கல்லுப்பை இப்போ நல்லா கை வச்சு நான் கரைச்சி விட்டுக்கிறேங்க. அதே சமயத்தில் அந்த சர்ஃபு நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேட்டெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும், பல வருஷமாக அழுக்காக இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் துவைக்கும் போது ரொம்ப அழகாக மேட்டில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும், நம்மளோட கையோ உடம்போ நோகவே நோகாதுங்க. இப்போ நான் ஒரு ஒரு மேட்டாக உள்ளே போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனா ஒரு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கூட ரிலாக்ஸாக இந்த மேட்டெல்லாம் அலசி எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்க லேடிஸை விட ஒர்க்கிங் உமனுக்கு தாங்க இந்த மேட் அலசுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக அவங்கெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி துவைச்சாலே போதுங்க. அடிக்கடி போட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி துவைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி துவைச்சி எடுத்தீங்கனாலே மேட் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். உங்கள் உடம்போ கையோ நோகவே நோகாது. நான் இப்போவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ணல, ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போவே பாருங்கள் அந்த மேட்டில், மேட்டு ஊற வச்ச தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்க. நான் ஒரு ஒரு மேட்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. நீங்கள் ஊற வச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அலசி எடுத்தால் போதுங்க, வேறு எதுவுமே செய்யவே தேவையே இல்லை. போட்டு அதை போட்டு கசக்கி குத்தி இல்லை கட்டையெல்லாம் வச்சு அடித்து எதுவுமே செய்ய தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக துவைச்சி எடுக்கலாங்க. பாருங்கள் அதில் இருக்க அழுக்கெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு இப்போ நான் உங்களுக்கு காண்றேன் பாருங்கள். நான் இந்த மேட் துவைக்கிறதுக்கு நிறையா பேர் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி மேட்டை கசக்கவும் கூடாது, போட்டு குமுக்கவும் கூடாது. நம்ம துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு போட்டு குமுக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு தள்ளினாலே எவ்வளோ அழகாக போயிடுதுன்னு. நான் உங்களுக்கு வீடியோக்காக தாங்க இப்படி கூட காமிச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நல்ல தண்ணியில் அலசினாலே போதுங்க, அதில் எந்த அழுக்குமே இருக்காது. எல்லா அழுக்குமே நம்ம அலசும் போதே போயிடும். நான் உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறக்காக தான் காட்டியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கையில் வைக்கும் போது எவ்வளோ மேட்டில் அந்த வெள்ளை கலர் பக்கத்தில் அழுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது நான் கை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி காட்டினதுக்கப்புறம் பாருங்கள் மேட் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மேட்லேயும் அதே மாதிரி தான், நான் தண்ணி ஊற்றி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் மேட்டில் இருக்க அழுக்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வாசலில் இருக்கிற மேட்டாக இருக்கட்டும், பாத்ரூம் வாசல், எந்த மேட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்க. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ரெண்டு டிப்பு நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மேட்டு ஒரு வருஷம் ஆனால் கூட புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்தில் டீலாவோ ஒரு மாதிரி தொங்கி போய் அந்த மாதிரி ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரிலாம் ஆகும் சில மேட்டெல்லாம். அந்த மாதிரி ஆகவே ஆகாது. என்னோடய சுடு தண்ணியில் போட்டிருக்கோம், மேட் ஒரு மாதிரி ஆகுமானா கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க. நம்மளோட அழுக்கெல்லாம் தாங்க எடுக்குமே தவிர அது நம்மளோட மேட்டை எந்த வகையிலையும் டேமேஜ் பண்ணவே பண்ணாது.
நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுரும். என்னோடய மேட் எல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி பளிச்சுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட நான் இந்த மேட்டெல்லாம் 1 இயராக யூஸ் பண்ணுறேன். இதே மெத்தடில் தாங்க யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த இதுக்கு பேக்கிங் சோடாவோ, வேறு எந்த வினிகர் அந்த மாதிரி எதுவுமே எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணவே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் துவைச்சிருக்கோம். நீங்கள் ஒரு சேரில் உக்காந்துட்டு கூட இந்த மேட்டெல்லாம் அழகாக அலசி எடுத்துடலாம். அந்தளவு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட மேட்டல் அப்புறம் உங்களோட வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் எப்படி அலசி எடுப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்கங்க. பாருங்கள் அந்த மேட்டில் நம்ம அலசி எடுத்த தண்ணியில் எந்த அழுக்குமே இல்லை, தண்ணி நல்லா பளிச்சுனே இருக்குது. இப்போ இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மேட்டெல்லாம் அலசிட்டு அப்படியே எடுத்து காய போடக்கூடாதுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. நம்ம அலசி எடுத்த தண்ணியில் எந்த அழுக்கும் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம நார்மலாக துணியெல்லாம் எப்படி அலசுவோம் கடைசியாக, அதில் கொஞ்சம் வாசனைக்கு கம்ஃபர்ட் அந்த மாதிரி வாசனைக்கு ஊற்றுற லிக்விட் ஏதாவது எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நீங்கள் மேட் அலசி எடுக்கும் போதும் அந்த மாதிரி லிக்விட் ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இதனால் என்ன ஆகுனா, நம்மளோட மேட்டில் ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காதுங்க. நம்மளோட மேட்டை நல்லா வாசனையாக நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். இந்த மாதிரி மேட் அலசி பாருங்கள். ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றுறதுனால நம்ம மேட்டில் நிறைய அழுக்கு அதோட கிருமியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சுடுதண்ணியில் அலசும் போது அது எல்லாமே க்ளீன் ஆகிடும். நம்மளோட மேட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா நறுமணமாகவும் இருக்கும். இப்போ கம்ஃபர்ட்டில் அலசி எடுக்கும்போது பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு நல்லா நறுமணமாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும். இப்போ அடுத்த டிப் என்னென்னா, மேட்டை கண்டிப்பாக பிழியக்கூடாதுங்க. நான் அப்படியே எடுத்து ஹேங்கரில் தொங்க விட்டுருக்கேன். கம்ஃபர்ட்லேருந்து எடுத்து அப்படியே ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டுருங்க. அதோடய தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் காய போட்டுக்கோங்கங்க. பாருங்கள் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கங்க. நான் சொன்ன எல்லா டிப்லையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மேட்டை துவைக்கும் போது உங்களோட கையோ உடலோ நோகவே நோகாதுங்க. பல நாள் ஆனாலும் நம்மளோட மேட்டு இத்துப்போக்கவோ கிளியவோ செய்யாது. ரொம்ப வருஷம் உழைக்குங்க, பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.